ஆஸ்ட்ரோபெட்டின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சுமாரான மாதமாகத்தான் இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் கணவன் மனைவி இடையே அவ்வப்பொழுது சிறு சிறு பிணக்குகள் வரக்கூடும் ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வல்லுநர்கள் நீங்கள் சில நேரங்களில் அந்த சமாளித்து ஜெயிக்கிறீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டுக்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முனையாக இந்த மாதம் எடுத்துக்கொண்டு வந்து தரும் சூரியன் தன்னுடைய வீட்டிற்கு ஆவணி மாதம் செல்வார் அவ்வாறு அவர் செல்லும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சுகங்களை பெறுவதற்கு அவர் வழி செய்து தருவார் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் அதிலெல்லாம் இறங்க வேண்டாம் அன்றாட வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸே உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய பிடிவாதத்தாலும் உங்களுடைய கோபத்தாலும் சிலரை நீங்கள் இழக்க நேரிடலாம் அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் காதலர்களிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும் புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகள் படிப்பில் கண்டிப்பாக நல்லா கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா இந்த மெயின் டிஸ்டர்பன்சஸ் நிறைய வரும் இந்த மாதத்தில் அதனால் கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்தணும் கவனம் செலுத்த வேண்டும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வசூல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய மாதம் இது அதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் கொடுக்கவும் கூடாது இந்த நேரத்தில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி சீக்கிரம் முடிச்சிருவீங்க ஸோ உங்களை பொறுத்த வரையில் இந்த மாதத்தை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சுக்கரனுடைய வழிபாடு அதே போல் செவ்வாய் பகவானுடைய வழிபாடும் முருகர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கடன் கொடுத்து அது திரும்பி வரல இல்லாட்டி கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காலபைரவர் வழிபாடும் லக்ஷ்மி சுவாமி வழிபாடும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல் பல் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி கால் கால் சம்பந்தப்பட்டது ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வருவதற்கான சான்சஸ் இருக்குது அது வந்தால் உடனே உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவரை அறிகுங்கள் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக ஆனால் நன்றாக சென்றுவிடும் நல்ல மாதம் இது